பீடியா பக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வயல்வெளி போய் அவங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வயலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கு மேலே ஆகுது, 1 மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நான் வயலுக்கு வந்திருக்கிறேன். என் வயலுக்கும் எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா ரெண்டே 2 தென்னை மரம் மட்டும் இருக்குது. அந்த 2 தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய பக்கத்து வயல் பங்காளி வந்து தேங்காய் விளைஞ்சி விழுந்துட்டுருக்குது, வந்து பிடுங்குங்க, வந்து பிடுங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பிடிங்கலாம் சொல்லி வந்திருக்கிறேன். நான் மட்டும் வரல, என்னுடைய அண்ணனை சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவரும் என்கூட வந்துகிட்டே இருக்காரு. நல்லா நிழல் சூப்பர் நிழல். வாங்க மக்களை, இப்போ நம்முடைய வயலை சுற்றி பார்க்கலாம். நம்ம இந்த வயலை ஆட்டோவும் ஓட்டிக்கிட்டு வயலையும் பராமரிச்சுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற காரணத்தினால வயல் பராமரிப்பு வந்து நான் பண்ணலை. வேறு ஒரு ஆள்கிட்ட சொல்லி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வயலை பராமரித்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க, இதுதான் நம்முடைய வயல். நம்ம வயல் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம வயல் ஓடைக்கில் விட்டுட்டு ஆட்டோவை பக்கத்தில் தான் நம்ம வயல் இருக்குது. என்ன தூரத்தில் தெரிது பாருங்கள். இந்த தென்னை மரத்தில் தான் நம்ம இப்போ தேங்காய் பறிக்க போகிறோம். இதில் தான் 2 தேங்காய் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய தாத்தா வந்து சொன்னார். ஆமாண்ணே, ஆமாண்ணே, வாங்க வாங்க, தேங்காய் விழுன்னு வந்தேன். ஆ, உங்கள்ட்ட தான் கணக்கு காமிக்கணும். என்னண்ணே? ஆமாம் 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 ஆமாம், மானியம் இல்லை இல்லைண்ணே. பாருங்கள் மக்களை, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பக்கத்தில் உள்ள பங்காளிகள்லாம் என்ன எடுக்கீங்க என்ன எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி பேசக்கல முடியலை. பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்முடைய தேங்காய் பண்ணக்கூடிய தென்னை மரத்து பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் உயரமான தென்னை மரம் தான். பாருங்கள் மக்கள், இவ்வளோ உயரத்தில் போய் இறையை பிடிங்குது. கொஞ்சம் ரிஸ்க் தான், அதுவும் காற்று நல்லா அடிச்சுட்டுக்குது. இந்த மரத்தில் தான் நான் இப்போ தென்னை மரம் தேங்காய் ஏறி பறிக்க போகிறேன். இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மரம் தான். இந்த மரத்தில் ஏறி பறிக்கிறது கொஞ்சம் லேஸ் தான், ஈஸியான வேலை தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ தென்னை மரத்தில் ஏற போகிறேன். ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ தென்னை மரம் ஏற போகிறேன். 2 மாதம் இருக்கும் ஏறி, அதுக்கப்புறம் இப்போ தான் ஏறப்போகிறேன். சரி பார்ப்போம். கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. நம்ம அண்ணனை சேஃப்டிக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நான் தான் இப்போ மரத்தில் ஏறப்போகிறேன். அண்ணன் வீடியோ எடுக்க போகிறாரு. நான் எதிர்பார்த்துட்டே வந்தது என்னவோ பெரிய லெவலில், ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்த்துருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எப்படியும் 10-20 ரூபா கிடைக்கும். நம்ம ஒத்தையில் கொண்டு போக முடியாது, கூட ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு போவோம், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், சீக்கிரம் கொண்டு வந்துடலாம் தேங்காய் வீட்டுக்கு அப்படி சொல்லி ஒரு சாக்கே நம்ம ஆட்டோ சேர்த்து கூட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு கிடச்சது என்னவோ பார்த்தீங்கன்னா வெறும் 6 தேங்காய் தான் கிடச்சிருக்குது. ஆனால் மெத்த காயெல்லாம் விளையலை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு அதை பிடுங்கண்டா அடுத்தல பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் 6 காய் மட்டும் பிடிங்கிட்டு நம்ம வந்து வயலேருந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பிடிங்கியாச்சு. தென்னை மரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி பிடிங்கி சேர்த்தாச்சு. இப்போ இந்த தென்னை மரத்தில் உள்ள தேங்காயை எடுத்து அண்ணன் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே பேக்கிங் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நம்ம கிளம்பலாம். வீட்டுக்கு கிளம்பி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கலாம். ஓகே மக்களை, வீடியோ கடைசி வரை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு மச்சி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், உறவுகளே, பாய் பாய்.